போதைப் பொருள் வழக்கில் நடிகை வரலட்சுமி நேரடியாக ஆஜராகணும்னு சொல்லி என்ஐஏ அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருக்கும் தகவல் தற்போது சோஷியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கேரள மாநிலம் விழிஞ்சம் கடற்கரை பகுதியில் முன்னூறு கிலோ போதைப் பொருட்கள் ஆயுதங்களை ஆதிலிங்கம் என்பவர் கடத்திருக்காரு இவரை என்ஐஏ அதிகாரிகள் கைது செஞ்சிருக்காங்க மேலும் போதைப் பொருள் ஆயுத கடத்தல் வழக்கில் ஏற்கனவே இலங்கை தமிழர்கள் உட்பட பதிமூணு பேரை கைது செஞ்சிருக்காங்க தற்போது பதினாலாவது நபராக ஆதிலிங்கம் கைது செய்யப்பட்டிருக்காரு இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா இவர்களிடம் விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க அப்போது ஆதிலிங்கம் நடிகர் வரலட்சுமி கிட்ட பாத்தீங்கன்னா உதவியாளரா இருந்தது தெரிய வந்திருக்கு பின் போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் முக்கிய பிரமுகர் குணசேகரன் என்பவருடன் ஆதிலிங்கம் தொடர்பில் இருந்திருக்காரு அவர் மூலம்தான் போதைப்பொருள் கடத்தல் தொழிலில் வந்து ஆதிலிங்கம் ஈடுபட்டிருக்காரு மேலும் போதைப்பொருள் கடத்தல் மூலமா கிடைச்ச பணத்தை திரைத்தூரில் ஆதிலிங்கம் முதலீடு செய்து என்பது விசாரணையில் தெரிய வந்துட்டு இருக்கு இந்த நிலையில் ஆதிலிங்கம் சம்பந்தப்பட்ட தகவல்களை சேகரிக்க நடிகை வரலட்சுமிக்கு என்ஐஏ அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருக்காங்க அதில் விசாரணைக்கு நடிகை வரலட்சுமி நேரடியாக ஆஜராகும்படி உத்தரவிட்டிருக்காங்க தற்போது இந்த தகவல் தான் சோசியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் தற்போது வரலட்சுமி ஆந்திராவில் படப்பிடிப்பில் இருந்தனால உடனடியாக விசாரணைக்கு ஆஜராக முடியாது என்று என்ஐஏ அதிகாரிகளிடம் தெரிவிச்சிருக்காங்க அது தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் கூறியிருப்பது விடுதலை புலிகள் இயக்கத்தை மீண்டும் உருவாக்குவதற்காகத்தான் இலங்கையை சேர்ந்த கும்பல் போதைப் பொருள் ஆயுத கடத்தில ஈடுபட்டிருக்காங்க தொடர்ந்து தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் உள்ளவர்களுக்கும் இதில் தொடர்பு உள்ளதா இவர்கள் என் எவ்வளவு ஆதிலிங்கம் பணத்தை கொடுத்துருக்காரு இந்த பணத்தை ஆதிலிங்கம் சட்டவிரோதமாக எப்படி மாற்றினார் என்ற கோணத்தில் தான் விசாரணை நடத்திருக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தற்போது இந்த தகவல் கோவில் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்படுத்திட்டு இருக்கு தென்னிந்திய சினிமா உலகில் மிக பிரபலமான நடிகை தகவல் வரதான் வரலட்சுமி இவர் சரத்குமாரோட மகள் என்ன எல்லாருக்குமே தெரியும் இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் சொல்லி பிற மொழி பாடங்களையும் பிஸியாக நடிச்சிகிட்டு இருக்காங்க கடந்த ஆண்டு வரலட்சுமி நடிப்பில் வெளியாக இருந்த காட்டேரி யசோதா படங்கள் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது சமீபத்தில் இவங்க நடிப்பில் வெளியாகியிருக்கும் இருக்கும் படம் தான் கொன்றால் பாவம் இந்த படம் ரசிகர் மத்தியில் கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்திருக்கு தற்போது இவர் பல படங்களில் கமிட் நடிச்சிட்டு நடிச்சுட்டு இருக்காரு இதெல்லாம் தாண்டி ஒரு நார்மல் ஆர்டிஸ்டை தாண்டி இவங்க நிறைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கும் அந்த போதைப் பொருள் கடத்தினவங்களுக்கும் நிறைய லிங்க் இருக்குன்னு சொல்லி என்னையும் அதிகாரம் நினைக்கிறதுனால தான் இவங்க வந்து விசாரணை அழைச்சிருக்காங்க அண்ட் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வளத்தில் பயமாக போயிட்டு இருக்கு பொதுவாகவே சினிமா துறையில் நிறைய பேர் நடிகர்கள் நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் அடிமையாகுது ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த போதைப் வந்து கடத்தரத்தில் ஈடுபட்டிருப்பாங்க அது வந்து பாலிவுட் சைடில் வந்து ஃபேமஸான ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கல்ச்சருக்கு வருது அப்படின்றது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கலாம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் என்ஐஏ வந்து கணிச்சபடி இலங்கையில் மீண்டும் விடுதலை புலிகள் உருவாவதற்காக இந்த பணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லீகலான்னு சொல்லி ஒரு விசாரணை ஏற்படுத்திட்டு இருக்காங்க ஒருவேளை இந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி சார்த்துக்கு ஒரு மாட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திடும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா கொடி கட்டி பறந்துட்டுருக்க நடிகை இவங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இப்போ ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு அந்த விதத்தில் இவங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த போதைப் பொருளில் கடத்தல் பிரிவில் அடிப்படுறது வந்து உண்மையிலே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சினிமா துறையில் அடியாகவே இருக்கும்னு சொல்லலாம் இதை பற்றி உங்களுக்கு தமிழ் மாதத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம ட்ரெண்டிங் நியூஸ் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்